விஷயம் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியால அதாவது ரெண்டாயிரத்தி ஏழுலயே ஐ சி ஒன்னு ஸ்டார்ட் ஆச்சு ஐசிஎல்னா என்ன இந்தியன் கிரிக்கெட் லீக் ஆமா ஐசிஎல் இந்தியன் கிரிக்கெட் லீக் தான் அது ரெண்டாயிரத்தி ஏழுலயே ஸ்டார்ட் ஆச்சு ஐ அப்ப நான் சொன்னது கரெக்டா நானே ஏதோ ஒரு குத்துமதிப்பா தான் சொன்னேன் நமக்கு கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் இருக்குதுப்பா

கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரலடி எனக்கு பதினாறாயிரம் கோடிக்கே எவ்வளவு முட்டை போடுறதுன்னு தெரியாது இதுல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் காரன் எவ்வளவு சம்பாரிச்சான்னு கேக்குற நீ பேசாம அடுத்த மேட்டருக்கு வந்துரு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு அந்த பதினாறாயிரம் கோடியா அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா கொடுத்த ரிப்போர்ட் படி ஒரு பாலுக்கு ஆகிற செலவு சுமார் இருபத்தி ஒரு லட்சம் என்னாச்சு சொல்லுறேன் ஸ்டார் இண்டியா நெட்வொர்க் அவங்க இந்த கான்ட்ராக்ட்டை அஞ்சு வருஷத்துக்கு எடுத்திருக்காங்க அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட இந்த கான்ட்ராக்ட் முடியுது அடுத்த வருஷத்தோட டெலிகாஸ்ட் ரைட்ஸுக்கு ரிலையன்ஸோட டிவிஎயிட்டின் நெட்வொர்க் சோனி அப்புறம் அமேசானும் போட்டி போடலாம்னு சொல்றாங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஐபிஎல் டெலிகாஸ்ட்டுக்கு பயங்கர போட்டி இருக்கிறது கன்ஃபார்ம்

பண்ண ரெக்கார்டே அவங்க அதிகமான மேட்ச் தோத்ததுலயா தான் இருக்கும்னு அந்த ரெக்கார்ட்லயும் அவங்க இல்ல இந்த ஹையஸ்ட் ஸ்கோர முடிச்சிட்டு அந்த டாபிக் வர சோ ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சது ஆர்சிபி ஏப்ரல் 2013ல புனே வாரியர்ஸ் இந்த டீம் கூட 20 ஓவருக்கு 263 ரன்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அந்த மேட்ச்ல தான் நம்ம வேர்ல்ட் பாஸ் கிறிஸ் கேல் 175 ரன் அடிச்சு கலங்கினாரு புனே வாரியர்ஸ் னு ஒரு டீம் ஐபிஎல்ல இருந்ததே இங்க பாதி பேருக்கு தெரியாது இதுல அவங்க கூட தான் ஹை ஸ்கோர் அடிச்சிருக்காங்களா

நடிச்ச டாப் ஸ்கோரர் ஆர்சிபிக்கு அந்த மேட்ச்ல ஓ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாத்துட்டு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேதார் ஜாதவ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஏழைய கோடி கொடுத்து எடுத்தாங்க போல சோதனை